தமிழக மாணவர்களின் நலன் கருதி நீட் தேர்வு ரத்து செய்வதற்கான முன்வடிவை மத்திய உள்துறை அமைச்சரிடம் கவர்னர் கொடுக்க வேண்டும். தமிழக கவர்னர் தமிழக மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடாது. பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் பேட்டி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மறைந்த முன்னாள் மாநில செயலாளர் கா மாணிக்கம் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள அதம்குடி கிராமத்தில் 30வது ஆண்டு பேரவை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நாகை பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் கலந்து கொண்டு பேசினார். அப்போது தமிழக மாணவர்களுக்கு நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற முன்வடிவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை குடியரசுத் தலைவர் அலுவலகத்தில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வழங்கியிருந்தோம். அன்று மாலையே குடியரசுத் தலைவர் அலுவலகத்திலிருந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மனுவை உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பியுள்ளதாகவும் நீட் தேர்வு குறித்து உள்துறை அமைச்சர்தான் முடிவு எடுக்க வேண்டும் என்ற செய்தியை கூறினார்கள். தொடர்ந்து உள்துறை அமைச்சரை சந்திப்பதற்கு 3 நாட்கள் டெல்லியில் தங்கி அனுமதி கேட்டிருந்தோம். ஆனால் உள்துறை அமைச்சர் அனுமதி மறுத்துவிட்டார். முதலில் அனுமதி வழங்கிவிட்டு பின்னர் தமிழக எம்பிக்களுக்கு அனுமதி மறுத்துவிட்டார். நீட் தேர்வு குறித்து நாளை தமிழக முதல்வர் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டியுள்ளார். இதுகுறித்து தமிழக முதல்வர் நல்ல முடிவு எடுப்பார் என தெரிகிறது. தமிழக கவர்னருடைய செயல் மிகவும் கண்டனத்துக்குரியது. தமிழ்நாடு கவர்னராக செயல்பட வேண்டும். தமிழக மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடாது. தமிழக கவர்னர் நீட் தேர்வு சட்ட முன்வடிவுக்கு உடனடியாக ஒப்புதல் பெற வேண்டும். தமிழக கவர்னர் தமிழக மாணவர்களின் நலன் கருதி நீட் தேர்வு ரத்து செய்வதற்கான முன்வடிவை மத்திய உள்துறை அமைச்சரிடம் கொடுக்க வேண்டும் என தெரிவித்தார். அதேபோல தமிழகத்தில் தொடர்மழையால் பாதிக்கப்பட்ட சம்பா தாளடி பயிர்களுக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். நீட் நுழைவுத் தேர்வு முன்வடிவுக்கு ரத்து செய்ய வேண்டும் என்ற முன்வடிவுக்கு நீங்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை கொடுத்தோம். குடியரசுத் தலைவர் அலுவலகத்திலிருந்து அன்று மாலையே அதனான மத்திய உள்துறை அமைச்சருக்கு அமித்ஷா அவர்களுக்கு அனுப்பி வைத்து டிஆர் பால் அவர்களுக்கும் உள்துறை அமைச்சகத்துக்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் நடவடிக்கைக்காக என்ற செய்தியையும் அனுப்பியிருக்கிறார்கள். மீண்டும் உள்துறை அமைச்சர் தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பான அமைச்சர் என்று அவரை சந்திப்பதற்கு நாங்கள் தொடர்ந்து 3 நாட்கள் அங்கே தங்கியிருந்து 29, 30 இந்த 3 நாட்களும் தங்கியிருந்து அனுமதி கேட்டு அனுமதி கிடைக்கவில்லை. முதலடியாக அனுமதி கொடுத்தார். 29ஆம் தேதி 12 மணிக்கு சந்திப்பதாக சொன்னார்கள். பின்னர் அதன் வேறொரு கை தருகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். தேதி அறிவிக்காமலேயே காலத்தை கடத்தினார்கள். மறுபடியும் ஜனவரி 2ஆம் தேதி உள்துறை அமைச்சர் வர சொல்வதாக சொல்லி மீண்டும் டெல்லிக்கு சென்றோம். டெல்லியிலே 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி ஜனவரி 2022 3 நாட்கள் அவர் நேரடியாக சந்திப்பதற்கான வாய்ப்பு வழங்குவார் என்ற நம்பிக்கையில் இருந்து தொடர்ந்து கடிதம் இன்னும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தியெல்லாம் அனுப்பியும் அவர் எந்த அனுமதியும் வழங்கவில்லை. எனவே இந்த குழு திரும்பிவிட்டது. அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரௌபதி ஸ்டாலின் அவர்கள் நாளைக்கு எதிர்கட்சி சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர்களை சந்திக்கவிருக்கிறார். அநேகமாக இதை பற்றி விவாதித்து நல்ல முடிவெடுப்பார்கள். கவர்னருடைய செயல் மிக கண்டனத்துக்குரியது. ஒரு மாநில அரசினுடைய சட்டமன்றம் இயற்றிருக்கக்கூடிய சட்ட முன்மொழிவிற்கான அங்கீகாரத்தை பெறுவதற்கு பதிலாக தனது அலுவலகத்திலேயே வைத்திருப்பது கவர்னருடைய நடவடிக்கை மிகுந்த கண்டனத்துக்குரியது. தமிழ்நாட்டு கவர்னராக செயல்பட வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்படுதான் என்பதுதான் எங்களுடைய கருத்து. டிஆர் பால் அவர்கள் கூட பேட்டியிலே அவர் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதை நாங்களும் சேர்ந்து வலியுறுத்துகிறோம். உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும், இல்லை என்று சொன்னால் சட்ட முன்வடிவுக்கு ஒப்புதல் பெற வேண்டும், இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டு மாணவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய உணர்வுகள் மாணவருடைய பெற்றோருடைய உணர்வுகளை நான் மதிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வருவாய்த்துறை அமைச்சர் மற்ற அமைச்சர்கள் பார்த்திருக்கிறார்கள். பார்த்த பிறகு குறுவை அறுவடை ஆகாமல் நீரில் மூழ்கி இருக்கிற குறுவை அறுவடை ஆகாத பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 கொடுப்பதே நிரந்தரமான தீர்வுக்கு விவசாயிகளுடைய பாதிப்புக்கு ஏற்பான தீர்வாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.